ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு, மழையும் வந்துருச்சு, ஒரு டக்குன்னு அப்படியே சரசரசரன்னு இறங்கிருச்சு. நம்ம பசங்களை இறங்கிட்டாங்க உள்ள விக்கெட்டை மூடுறதுக்கு. ப்ரைஸே இம்ப்ரெசிவாக இருக்குது, ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ் இந்த மாதிரி. ஸோ நுழைய கொட்டணும்னா என்ட்ரன்ஸ் 3000 3000 என்ட்ரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பால் வந்து வெயிட் டென்னிஸ் டபுள் கலரில் நடக்குது. இந்த கிரவுண்டு பேர் என்ன தான் இருக்கா? இளமனா கிரௌண்ட் சொல்லுவோம். கடைசி பற்றி வெயிட் மைதானம் தான் இருக்குது. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ இங்கே எல்லா மேட்சுக்குமே என்னென்னா மழை வந்துருச்சு, அதான் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால ஓவர்ஸ் வந்து லிமிட்டடாக 4 ஓவர் வச்சு முடிக்க பார்க்குறேன். ஆமாம், அது நாங்கள் செமி என்றார 4 டீம்லேருந்து நல்ல பிளேயரை செலக்ட் பண்ணி ஷூ தரோம். அது இல்லாமல் பேட்டு வேறு கொடுக்குறோம், அதுவும் இல்லாமல் வாட்ச் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறம் பேஸ் எல்லாருக்குமே கம்பல்சரி சாப்பாடு, 3 நாளுமே சாப்பாடு உண்டு. அது மாதிரி ஆடியன்ஸ் வெளியே இருந்து பார்க்குறவங்க கேட்ச் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா ப்ரைஸ் வந்துடும். ஒன்னாண்டு டபுள் ஆடியன்ஸ் சூப்பர், அது நிறைய இடத்துல ஒன்னு சொல்லுவாங்க. டபுள் ஆடியன்ஸ் சூப்பர், ஆடியன்ஸ் மட்டும் தான் பேஸ் கிடையாது. சூப்பர். அது இல்லாமல் வந்து அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்குமே வந்து 50 ரூபா. இது வந்து இப்போன்னு இல்லை, நான் மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து இது கொடுத்துருக்கோம், எல்லா டோர்னமெண்ட்டுமே கொடுக்குறோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கனால நம்மளால வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா பிளேயர்ஸோட இதுக்காக வேண்டி. ஆமாம், லாஸ்ட் இயர் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், லாஸ்ட் இயர் வந்து எப்படின்னா கூல் ட்ரிங்க் இங்கே அவங்க சைன் போட்டு கொடுத்துருவீங்க, அதை போய் கடையில் கூல் ட்ரிங்க் வாங்கி குடிச்சிக்கலாம். அதுவும் நல்ல விஷயம் தான். மழை பெஞ்சதுனால தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி சாப்பாடு போடுறாங்க, அது நல்ல விஷயம். ஸோ வேற என்ன, அதே மாதிரி தொடர் நாயகனுக்கு அந்த மாதிரி கப்பு கொடுக்குறீங்களா? அந்த 4-5 பிரைஸ் கப்பு போக தொடர் நாயகனுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன். 4 டீம்லேருந்து வரவங்களுக்கு தான் கமிட்டி டேரக்ட் ஃபைனல் விளாடுவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் பொதுவாகவே கமிட்டிலேருந்து எதுவும் கொடுத்துக்கிறது இல்லை. வெளியிலேருந்து வர டீமுக்கு நல்லா பண்ணணும், நல்லா சூப்பர், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். வெளி டீமில் இருக்கவங்களுக்கு தான் அந்த 2 ஷூ 2 பேட்டு, அப்புறம் அந்த பெஸ்ட் பவுலருக்கு கப்பு, பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு கப்பு. கடைசி 4 அந்த செமிஃபைனல் ஃபைனலில் நல்லா விளாட்ற நல்ல பிளேயரை பார்த்து அவங்களுக்கு வாட்ச் தனியாக வாங்கி வச்சிருக்க, ஒரு 4 வச்சு அது ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். சூப்பர்ண்ணே. ஸோ எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட்டு இன்னைக்கு 26, 27, 28, இந்த 3 நாள் நடக்குது. ஸோ நல்லா நடக்க போகுது இந்த டோர்னமெண்ட், பார்க்கலாம். நிறைய மேட்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. தேங்க்யூ, சூப்பர்ண்ணே. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த டோர்னமெண்ட்டுக்கு 24 டீம், அண்ணனே சொல்லி வர அந்த டீடைல்ஸ் அண்ணன் சொல்லியிருங்கண்ணே. 24 டீமும் நம்ம 5 பிரைஸ் வச்சுருக்கோம். இது எதனால் அப்படின்னா, ஒரு நம்ம ஊரை சுற்றி இருக்க ரொம்ப சின்ன சின்ன டீமாக ஒரு 8 டீமை செலக்ட் பண்ணி அதுலேருந்து 2-2, அதாவது 4 டீமாக பிரித்து 2 ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் உள்ள. ஸோ அதுலேருந்து 2 டீமு ஜெயிச்சு வரும். அதுக்கப்புறம் 16 டீமில் 3 ரவுண்டு ஜெயிச்சு 2 டீம் வரும். மொத்தம் 4 டீமு கமிட்டியோடு சேர்த்து 5 டீமு. ஸோ 5 பிரைஸுக்கு டீம் கரெக்டாக வந்துடும். கமிட்டி ஃபைனல் விளாடும். அந்த 2 சின்ன டீமு விளாண்டு பெரிய டீம் 2 வருது பார்த்திங்களா, கொஞ்சம் நார்மலாக வருதில்ல, ஒரு டீமில் கொஞ்சம் நார்மலாக இருக்க டீமோட விளாண்டு எப்படி சொல்கிறது, 2 டீமு ஜெயிச்சு வரும். 2 ரவுண்டு கட் பண்ணியிருக்கிற 2 டீமும் செமியில் விளாடுவாங்க. அதே மாதிரி 3 ரவுண்டு கட் பண்ணி வந்த 2 டீமும் அவங்க 2 பேருக்குள்ளே மேட்ச் நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க மோதிட்டு கமிட்டி கூட ஃபைனல் விளாடணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா லோக்கல் டீமு எப்போவுமே கொஞ்சம் லோவாக இருக்கிற டீம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல சான்ஸ் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் அப்படி சொல்லலாம். ஓப்பன் மேட்ச் நடத்துறப்ப கூட அவங்க வெளியில் வந்து உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி தெரியுது. உண்மையாகவே நல்ல விஷயம்ண்ணே. ஸோ தேங்க்ஸ்ண்ணே. செகண்ட் ரவுண்ட் மேட்சுக்கு குலுக்கல் போயிட்டு இருக்கு. 4 சீட் இருக்கு. இந்த 4 சீட்ல எந்த 2 சீட் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் ரவுண்டா. இப்போ உள்ள ஒரு டீம் விளாண்டுட்டு இருக்காங்க, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கும் பிரிச்சு காமிச்சிருக்கு. ஆனா இதே இருக்கு
இது வந்து கடுக்க காடு இவங்களுக்கும் இதுல ஜெயிக்க விளையாண்டு இருக்க டீம் ஜெயிக்கிற டீம் கடுக்க காடுக்கும் விளையாண்டு இதுல ஜெயிக்கிறவங்களுக்கும் அது ரெண்டும் கோவில்பட்டிக்கும் கூத்தாடிகளுக்கும் கோவில்பட்டி வர்சஸ் கூத்தாடி வயல் இப்ப இந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் விளையாட போறோம் ஏன்னா ஒண்ணு விளையாண்டுட்டு இருக்காங்க கும்மிப்பட்டி டாஸ் வின் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாஸ் நடந்துச்சு வடமலாப்பூர் வர்சஸ் கும்மிப்பட்டி. கும்மிப்பட்டி டாஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 4 ஓவர், ஃபர்ஸ்ட் 1 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, மொத்தம் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். பவுலிங் எண்டில் கார்த்தி வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் சிங்கம் இருக்க போகிறாரு, முருகேஷ் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர். ஸோ இது போல் டிசைடர் மேட்ச்னு கூட சொல்லலாம், ஆனால் செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு. முதல் பந்து ஒரு ஓபி பால் மாதிரி அந்த ஃபீல்டர் கையிலே, ரெண்டு ஒரு சான்ஸான்னு பார்க்கலாம். ஈஸியாக ஒரு ரன் ஓடிருக்காங்க இங்கே. செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் நினைக்கிறேன், ஆனால் ஒய்டாக என்னன்னு பார்க்கலாம். அம்பையர் சிக்னல் என்னென்னு, நல்ல பேக்கப் பின்னாடி ஒரு சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் நல்ல ஷாட் நேருக்கு நேரா, அஞ்சு ஃபீல்டரை கிளியர் பண்ணதான் பார்க்கலாம். லாங் ஆஃப்ல ஒய்டரா ஒரு ஃபீல்டர் வைக்க, இங்கே ஈஸியாக ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் 3 சிங்கிள். அடுத்த பந்து இதுவும் நேருக்கு நேரா பேட்டுக்கே வந்தாரு. ஷார்ட் ஆகி ஒரு ஃபீல்டர் இருக்கு, ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். ஸ்டெம்ப்ல பட்டிருந்தா ரன் அவுட்டா இருந்திருக்கும். இதுவும் ஒரு சிங்கிள். அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, பேட்ஸ்மேனே கத்திட்டு அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டுங்க இங்க, ஒரு பீமர் நோவா தெளிவா யூஸ் பண்ணாரு சொல்லலாம். பால் டு பால் ஒரு ரன் ஆடிட்டு இருந்தாங்க, தக்க பால செம்மையா அடிச்சிருக்காரு சொல்லலாம். இந்த பந்து ஒரு இலவச பந்து, ஃப்ரீ பால். நல்ல ஷாட்டானு பார்க்கலாம், கேப்ல தான் போகுது, ஆனா அந்த ஃபீல்டர் மேட்ச் பண்ண கேட்சா பிடிக்கலாம். போயிருச்சுங்க, அடித்தாரு இங்க, அம்பையர் கொடுக்கிறாரு. இதுவும் ஒரு பெரிய ஆறு. இங்கே 2-50 இருக்காரு. போன பந்து 50, அதுக்கு முந்தின பந்து 50. ஹாட்ரிக் பால் இது, எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் முயற்சி, கேப்ல போகுது, இங்கே ஒரு பவுண்டரிங்க. பேக் டு பேக் 2-6, அப்புறம் ஒரு 4. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடிஞ்சிருச்சு. கும்மிப்பட்டி 21 ரன் ஆடி இருக்காங்க. ஓபனிங் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட, ரிமைனிங் இருக்கிற 3 ஓவர் பார்க்க போறோம். பபிதன் வந்திருக்காரு, இந்த ஓவர் கூட அவருக்கான முதல் ஓவர். முதல் பந்து நல்ல ஷாட் கேப்ல போகுது, அஞ்சு ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. முதல் ஓவர்ல நிறைய ஸ்கோர் எடுத்து வந்துட்டாங்க சொல்லலாம். அஞ்சு ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் நடக்க, ஈஸியா 2 ரன் கிளியர் பண்றாங்க. செகண்ட் ஒன் ஒரு ஓபி பாலிங்க, ஆனா பேட்ஸ்மேன் தவற விட்டுருக்காரு. டாட் பாலிங்க, நல்ல கம்பேக். தேர்ட் ஒன் இதுவும் ஒரு ஓபி பால், நல்ல பவுலிங் இங்க. ஃபோர்த் ஒன் விட்டு தட்டி இருக்காரு ஃபீல்டர் கையிலேயே, பாயிண்ட் தீசல. ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். ரன்னிங் முடி வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க, என்ன ரீசன்னா இங்க ஃபீல்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கு. டைரக்ட் ஹிட்டுங்க இங்க, விக்கெட்டுங்க. முருகேசன் அவர் தான் இருக்க போறாரு. ரிமைனிங் இருக்கிற 2 பந்தை சந்திக்க, உனபால ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட். முதல் பந்து தரையில ஆடி இருக்காரு, லாங் ஆஃப்ல ஒய்டரா ஒரு ஃபீல்டரை வைக்க. லாஸ்ட் ஒன் மோர் ஒரு பெரிய ஷாட் முயற்சி, தரையிலே போயிருக்கு, அம்பையர் காலுக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஒரு ஃபீல்டிங், நல்ல ஸ்டாப்புங்க. ஈஸியாக இங்கே 2 ரன் ஓடுறாங்களா இல்லை சிங்கிள், இந்த சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறாரு அங்கே சிங்கம். ஓவர் முடிவுக்கு வருது, 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 ரன் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து இந்த ஓவரை வெறும் 5 ரன்ல போட்டிருக்காரு பப்பிதன். ஒரு விக்கெட் எடுத்து ரன் அவுட்ல சேரும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கார்த்தி அகேன் அவருக்கான 2 ஓவர், அன்றைக்கான 3 ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, இந்த ஓவர் பிடிச்சி போடுறாரான்னு பார்க்கலாம். முதல் பந்து விட்டு தட்டி இருக்காரு, அந்த ஃபீல்டர் தலைக்கு மேல பாயிண்ட கிளியர் பண்ணிருக்கு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கு, அவர் தான் அந்த டைரக்ட் ஹிட் அடிச்சவர். ஆனா இங்க ஒரு மிஸ் ஃபீல்டிங்க, கீப்பரை தாண்டி அங்கே அடிச்சிட்டாரு. அதன் காரணமா இங்க 2 ரன்னா 3 ரன்னு பார்க்கலாம். 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க, இது 4 ரன்னுக்கான ஓட்டம் இல்ல. ரிவர்ஸ் முயற்சிங்க, பட்டுச்சு பேட்ல, கண்டிப்பா இது பவுண்டரி நினைக்கிறேன். ஆனா இங்க ஃபீல்டர் தெளிவான ஃபீல்டிங்க, இங்க சூப்பரா ஸ்டாப் பண்ணிருக்காரு. நல்ல த்ரோவும் கூட இங்க. போன பந்துல ஒரு டபுள் பார்த்தோம். அடுத்த பந்து ஸ்டெம்ஸை கவர் பண்ணி ஆடி இருக்காரு, ஸ்கொயர் லெக் திசையில. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்க, 2 ரன்னுக்கான ஓட்டமா சிங்கிள். அடுத்த பந்து ஒரு பெரிய ஷாட் முயற்சி, டாட் பாலா மாறி இருக்கு இங்க. அடுத்த பந்து நல்ல பிளே, தரையில ஆடி இருக்காரு. பேட்ல ஒட்டலன்னு தெரிஞ்ச உடனே போன பால் டாட் கிடைச்சிச்சு, அதன் காரணமா அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு நடக்க, ஈஸியா 2 ரன் கிளியர் பண்றாங்க. இங்க ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். அம்பையர்ஸ் கால் இங்க,
ஒரு ரன் ஒரு விக்கெட் கொடுத்துட்டாரு. தேர்ட் ஓவர்ல கடைசி பந்து ஒரு பெரிய ஷாட் முயற்சி உடம்புல பட்டு ஈஸியா ஒரு ரன்னை கிளியர் பண்றாங்க. சிங்கிள் ஸ்ட்ரைக்க தக்க வைக்கிறாரு இந்த சிங்கிளோட ஓவர். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு 34 ரெண்டு விக்கெட்ல இருந்து கும்மிப்பட்டி. ஃபோர்த் ஓவர் போட நந்தகுமார் வந்திருக்காரு. முதல் பந்து உடம்புல பட்டிருக்கு, ஒரு ரன் ஈஸியா கிளியர் பண்றாங்க. சிங்கிள் எரிஞ்சிட்டாருங்க. ஓர்த்த முறை இல்ல, இன்னும் ரெண்டு ஓடுவாங்க கண்டிப்பா. நினைக்கிறேன் அவரும் அவுட் கொடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் உருரு அவர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. விட்டு தட்டி இருக்காரு. ஷார்ட் அட்மான் சரியான ஸ்டாப்னு சொல்ல முடியாது. அவருக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் வர ஈஸியா 2 ரன் ஓடுறாங்க. பிளஸ் அங்க ரன் அவுட் சான்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். சோ 2 ரன் பிளஸ் 1 ரன் அவுட். லாஸ்ட் 2 மோர். ஒரு பெரிய ஷாட் மேல் சீட் ஆட் பால மாதிரி இருக்கு. நல்ல பௌலிங் இங்க. லாஸ்ட் 1 மோர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டரே இருக்காருங்க. கையிலேயே போயிருக்கு. அந்த டிஷர்ட் என்ன கண்ணுக்கு ஒழுங்கா தெரியல. ஸோ கடைசி பத்தில் விக்கெட் இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு ஒரு 4 ஓவர் முடிவுக்கு 39 ரன் ஆடி இருக்காங்க கும்மிப்பட்டி. 5 விக்கெட் இழப்பிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து 21 ரன் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த 4 ஓவர் மேட்ச்சில். இங்கே வடமலாப்பூருக்கு 40 ரன் டார்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாச்சு. ஓவருக்கு 10 ரன் ரேட்டில் ஆடணும். எப்படி எடுத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு யூஸ் ஆனது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை இவங்களை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் ஈஸியாக இருக்கும். காசி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நந்து டான்ஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பாண்டியன் அவர் தான் முதல் ஓவர் போட பவர் பிளே ஓவரை. முதல் பந்து ஒரு இன்சைட் அவுட்டுங்க. குவாலிட்டியான ஷாட்டிங்க. முதல் பந்து நாளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவார்னு சொல்லலாம். இங்கே காசி அவர் பேட்டில் இருந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. இங்கே செகண்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. இங்கே டாட் பாலாக மாறி இருக்குங்க. தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட் போனாரு. அந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணுது. பவுண்டரியான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் மெனக்கட்டாக பிடிச்சிடலாம். ஸோ வரட்டி போயிட்டு இருக்காரு. நல்ல ஸ்டாப் நினைக்கிறேன். இங்கே ஈஸியாக இங்கே 3 ரன் கிளியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 2 ரன். நல்ல பேக்கப் இங்கே. ஸோ ரெண்டு பேட்ஸ்மேனும் ஐயோ என்ன தவறு நடக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து விட்டு தட்ட முயற்சி. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. இங்கே டாட் பால் கொடுத்துருக்காரு அம்பேர். ஃபஸ்ட் மோர் டவுன் த விக்கெட் போனார். பிச் ஆஃப் த பால்லேருந்து எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இருந்துச்சு. டாட் பால் 5 பந்துக்கு இது வரைக்கும் 6 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 1 மோர் பாண்டியன் கையில் இருந்து பவர் பிளே ஓவரில் ரிவர்ஸ் முயற்சி. பிச் ஆஃப் த பால்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஐயோ ஒரு விக்கெட்டிருக்காரு. தேவையான சமயத்தில் ஒரு 6. அடுத்த பந்து நல்ல ஷாட் இது. ரெண்டு 6 பதிவு பண்ணிருக்காரு. தேவையான சமயத்தில் வருதா தள்ளிட்டு போறாரான்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காருங்க இங்க ஹாட்ரிக். சோ அவங்க டீம் அங்க தான் நிக்கறாங்க. ஒரு பெரிய ஷாட்ங்க. ஹாட்ரிக் எடுத்து வந்திருக்காரு பபிதன். ஒரு பேட்ல இருந்து சரியான சமயத்துல முதல் பவர் ப்ளே ஓவர்ல 6 ரன் தான் வந்துச்சு. அடுத்த ஓவர தம்சம் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். இந்த டுர்नामेंटல எடுக்கிற ரெண்டாவது வீடியோ இது. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோல ஹாட்ரிக் விக்கெட் பார்த்திருப்போம். இந்த மேட்ச்ல ஹாட்ரிக் சிக்ஸும் பார்த்தோம். என்னென்னலாம் காத்திருக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த பந்து நல்ல ஷாட் விழுந்து அடிச்சிருக்காரு. நான் பாலை காட்டவே மாட்டேன், இவரை தான் காட்டுவேன். பேக் டு பேக் இங்க 4-6. செம்ம பேட்டிங்க இங்க பப்பி தான் போயிடுச்சுங்க. நம்ம காட்டுறேன் அங்க போயிடுச்சு பந்து. சரியான ஷாட் இங்க. இதோட அந்த மேட்ச் முடிச்சிட்டாங்களா.
ரெண்டு ஓவர் முடிஞ்சிருச்சு. இந்த ஓவர்ல பேக் டு பேக் 4 6 32 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாண்டியன் அவரே வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் போட அவர்கான செகண்ட் ஓவர் அணிக்கான மூணாவது ஓவர். 12 பாலுக்கு இன்னும் 8 ரன் தேவை. முதல் பந்து பேட்ல ஸ்லிப்பர் இருந்து ரெண்டு சான்ஸ் பார்க்கலாம். ஐயோ டைரக்ட் ஹிட்டா இருந்தா நல்லா விளையாண்டு இருந்த பப்பி தான் ஆட்ட விளக்க செஞ்சிருக்கலாம். இங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் பப்பி தான் ஸ்ட்ரைக்ல ஃபுல்லா ஏறி போனாரு. உடம்புல பட்டிருக்கு. ரெண்டு அவுட் சான்ஸ் பார்க்கலாம். டாட் பாலா மாறி இருக்கு இல்ல ஓவர் த்ரோ முறையில அவங்களாவே ஒரு ரன்ன குடுக்குறாங்க. இங்க தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. கவர் டிரைவ்னு சொல்லலாம். தரையிலே ஆடி இருக்காரு. இங்க கேப்பை ஃபில் பண்ணி ஒரு 4. சோ இன்னும் ரெண்டே ரெண்டு ரன் மட்டும் தான் தேவை வெற்றி பெற. அடுத்த பந்து நல்ல ஷாட் தரையிலே ஆடி இருக்காரு. அஞ்சு ஒரு ஃபீல்டர் இருக்க. சிங்கிளா டபுளான்னு பார்க்கலாம். சிங்கிள் மேட்ச் டிராவ் ஆயிருச்சு. பப்பி தன் ஸ்ட்ரைக்கில் ஒரு வின்னிங் ஷாட் ஆடுறாரான்னு பார்க்கலாம். சொல்லி வாய மூடலை நேருக்கு நேராக அரைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இதுவும் ஆறுங்க. வெளியே ஆடியன்ஸ் ஒரு கேட்சையும் பிடிச்சிட்டாரு. மொத்தம் அவர் பங்குக்கு 5-6 பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ 5-6 இங்க உண்மையாகவே இந்த கிரவுண்டில் சிக்ஸ் அடிக்க நிறைய பேர் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு அடித்தாங்க. இவர் ஈஸி ஆடிட்டாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. லாஸ்ட் பால் 6 வடமலாப்பூர் இந்த ரெண்டாவது ரவுண்டை போல் டிசைடர் மேட்சை வின் பண்ணி செகண்ட் டீமாக குவார்டர் ஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. வடுவப்பட்டி நேற்று போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு டீமாக. இப்போ இவங்க இன்னைக்கு செகண்ட் டீமாக உள்ளே போயிருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்குமே.